ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் ரூமில் இருக்கேன். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, எப்பவுமே நம்ம திங்கிறதையே காமிச்சிட்ருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாம்னு சொல்லிட்டு ஷிஜு ஷினோவில் வந்து ப்ராங்க் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க நான் சொல்கிறத நம்புவாங்களானும் தெரியல, ரியாக்ட் பண்ணுவாங்களானும் தெரியல. இருந்தாலும் நம்மளுக்கு முடிஞ்சதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் போய் சொல்ல போறேன். உங்க ஸ்கூல்ல இருந்து போன் வந்துச்சு, நாளைக்கு வந்து ஸ்கூல் வந்து ரீஓபன் ஆகுதான் அப்படின்னு சொல்ல போறேன். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்புறமா அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குன்னு சொன்னாங்க. அவங்கள இன்ட்ரெஸ்டா கொண்டு போற மாதிரி ஒரு கேம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் எப்படி பிளே பண்ண போறோம் தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. ஷிஜோ வந்து ஓவரா ரியாக்ட் பண்ண மாட்டான், ஆனால் அவனுக்கு ஸ்கூல் போகிறதுனா பிடிக்கும். அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஷினோ எப்படி, எதுவுமே தெரியல, எனக்கே ஒன்றுமே புரியல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷிஜோ, உங்கள் ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்துருக்காங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி வை. ஷிஜோ ஷிஜோ ஷிஜோ, உங்கள் ஸ்கூல்லேருந்து தான் கால் வந்துருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணி வைச்சாலும் கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்க சொல்லுங்க. இது ஐ ஜாலி ஜாலி, நாளையிலேருந்து ஸ்கூல் இருக்கா? ஓகே ஓகே, ஹாப்பி ஹாப்பி. ஓகே, நான் கண்டிப்பாக அனுப்பி வச்சிருந்தேன். ஷிஜோ, நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூல் இருக்கா? ஸ்கூலா? உனக்கும் தான் அப்படின்னா போதும். பேப்பர் எடுத்தாச்சு, இப்ப நாங்க கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன கேம்னு தெரியுமா பாப்போம் உனக்கு? சொல்லட்டுமா எப்படின்ட்டு?
இல்ல இந்த பேப்பரை வந்து ஷிஜோவும் ஷினோலும் இப்போ ப்ளே பண்ணு இல்ல ஷிஜோக்கும் ஷினோலுக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் இந்த பேப்பர் ஒன்னு உங்ககிட்ட இருக்கும் ஐயோ நான் சொன்னா உங்களுக்கு புரியாது நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிரேன் நான் மொக்கையா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சரி இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஓகே ஹை ஃபை தெரியாம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போ ஷினோ உனக்கு பிடிச்ச கலர் ஒன்று எடுத்துக்கோ நான் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன் ஷினோல வந்து பிளாக் எடுத்திருக்கா இப்போ அவன்கிட்ட ஒரு பேப்பர் இருக்கு என்கிட்ட ஒரு பேப்பர் இருக்கு ஷினோனோட முதுகில் இந்த பேப்பரை வச்சுட்டு நான் ஏதாவது ட்ரா பண்ணுவேன் அதே மாதிரி நான் என்ன ட்ரா பண்ணுறேங்கிறத அவ ஃபீல் பண்ணி அவளும் அதே மாதிரி அங்கே ட்ரா பண்ணும் ரெண்டு பேருக்குள்ள டிராயிங்கும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்க போறான் அதான் சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஷினோல் புரிஞ்சதுல இல்ல அம்மா இங்க என்ன பண்றேன்னா என்ன டிரா பண்றேன்னா அதே மாதிரி தான் நீ அங்க டிரா பண்ணணும் உனக்கு ஃபீல் ஆகும் இப்ப பாரு நான் உனக்கு இது வந்து சாம்பிள் இப்ப பாரு உனக்கு ஃபீல் ஆகும் நீ டிரா பண்ணிக்கோ அம்மா டிரா பண்ணல புரியுதா இப்ப புரிஞ்சுச்சா ஷிஜோனுக்கு புரியல ஷிஜோ வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் ஷிஜோ நீ வா சரிப்பட்டோ முடிக்கல இரு நான் வரைஞ்சு பலூன் வரைஞ்சிருக்கானா சரி இவங்க ரெண்டு இது பெரியவங்க விளையாடுறது போல இவங்க ரெண்டு பேருக்கும் புரிய மாட்டேங்குது சரி சின்ன சின்ன ஷேப் போட்டாலாவது கண்டுபிடிக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கலாம் வா ஒரு ஷேப்ஸ் தான் போடுவேன் சரியா இல்லைன்னா லெட்டர்ஸ் போடுவேன் சரி ஷேப்ஸ் அல்லது லெட்டர்ஸ் இதுவாது கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் பாப்பு நீ சொல்லி கொடுக்கக்கூடாது ஆ லெட்டர் போட்டிருக்கேன் இல்லை சரி என்ன ஒரு சான்ஸ் இப்ப நம்பர் ஒரு நம்பர் போடுவேன் சரியா சரி ஓகே நம்பர் இப்ப ஒரு நம்பர் போடுவேன் ஒரு தெரிய மாட்டேங்குதோ ஒருவேளை நம்ம சரி நீ இப்போ நான் இப்போ ஒரு நம்பர் பேப்பர்ல எல்லாம் இல்ல உன்னோட முதுகுல ரைட் பண்ணுவேன் சரியா இப்படி சும்மா இப்படி அப்பவாது அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாக்கலாம் நம்பர் ஒன் மோர் டைம் பண்ணட்டுமா சரி இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்னு லெட்டர் சரியா ஒரு லெட்டர் தெரியல
ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க உண்மைதான். முடிச்சிட்டீங்களா? காமி உங்களது காமி எங்க ட்ரையாங்கிளா தெரியவே மாட்டேங்குது. அதான் சிஜோ சிஜோ தடுமாறிருக்காங்க. சரி உங்களோட குட்டீஸோட இப்போ வந்து புதுசா ஒரு பிளான் வந்து தோணி இருக்கு. என்னோட ஹஸ்பண்டையும் பிராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. கிச்சன்ல இருந்து பேசினா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தான் ரூம்ல வந்து இருந்து பேசிட்டு இருக்கேன். ஈவினிங் ஆனதுனால டீ கேட்டாங்க. அந்த டீயை வந்து நான் எப்பவுமே இந்த கிளாஸ்ல தான் கொடுப்பேன். செராமிக் என்ன கிளாஸ் கண்ணாடி கிளாஸ்ல தான் கொடுப்பேன். இன்னைக்கு சில்வர் கிளாஸ்ல கொடுக்க போறோம். அப்படியே எம்டி கிளாஸ் தான் கொண்டு வர போறேன். சூடா இருக்கிற மாதிரியே கொண்டு வந்து அப்படியே அவங்க பக்கத்துல வந்து கீழே போட்டுருவேன். அவங்க பயந்துருவாங்க. அதான் அந்த பிராங்க். சரியா எப்பவுமே நான் கண்ணாடி கிளாஸ்ல தான் கொடுக்கறதுனால அதை வச்சு அவங்க கெஸ் பண்றாங்களான்னு தெரியாது. இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அவங்களுக்கு இந்த சவுண்டு கேட்டுருங்கிறதுக்காக தான் நான் ரூம்லேயே வந்து இருந்து பேசிட்டு இருக்கேன். பாருங்க நல்லா தான் இருக்கும். சொல்லவே இல்ல. இதுதான் ட்விஸ்ட். இடையில வந்து உன்னோட ரியாக்ஷனை கேப்சர் பண்ண விட்டானான்னு தெரியல. ஏன் சிஜோ உன்னை ஏத்துறது அங்கேயே அங்கேயே ரெண்டு
எப்படியோ பயந்தியா இல்லையா ஒத்துக்கோ பயந்தியா இல்லையா ஒத்துக்கோ இல்ல போய் சொல்ற நீ பயந்த இப்படிதான் எங்களோட ஈவினிங் போயிடுச்சு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஈவினிங் விலாகோட நான் வருகிறேன். அது வரைக்கும் பாய்.